3.8 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த தலைவாசல் வச்சு 2650 ஸ்கொயர் ஃபீட்டாக லக்ஸுரியாகவும் பிரம்மாண்டமாகவும் இன்னஸ்டர் கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் டைப்பில் 3BHK செமி ஃபர்னிஷ்டாக அழகான டிசைனில் கட்டி கொடுக்கப்பட்ட இந்த வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3.8 சென்ட், லேண்ட் டைமென்ஷன்ஸ் 30x55 கால். டோட்டல் பில்டப் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 2650 ஸ்கொயர் ஃபீட். ஒயிட் கிரே வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து எலிவேஷன் வால்டைல்ஸ் மூலியமாகவும் தேவையான இடங்களில் ஸ்பாட்லைட் அண்ட் ப்ரொஃபைலைட் மூலியமாகவும் எலிவேஷனை ரொம்ப சூப்பராக டிசைன் செஞ்சுருக்காங்க. முப்பது அடி ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்ச இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜில் கார்டன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி வீட்டோட ஃப்ரண்ட் கேட் கிரே கலரில் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட் தாண்டி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் கார் போர்ட்டிக்கோ 16x18 சைஸில் ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி வால் டைல்ஸ் 2x4 டைமென்ஷன்ஸில் ஹைலைட்டர் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் டூயல் சம்ப் நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்குன்னு தனித்தனியாக பிரித்து 8000 லிட்டர் கெப்பாசிட்டி ப்ரொவிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வீட்டோட சவுத் ஈஸ்டில் காம்பவுண்ட் வாலுக்கும் பில்டிங்க்கும் இடப்பட்ட கேப்பில் சேஃப்டிக்காக கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸ் வீடுங்கிறனால வீட்டை சுற்றிலும் 2.5 அடியிலிருந்து 4 அடி வரைக்கும் செட்பேக் ஏரியா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய வாயுமூலையில் அவுட்டர் டாய்லெட் ப்ரொவிஷன்ஸ் 3x8 டைமென்ஷன்ஸில் கொடுத்து யூட்டிலிட்டி ஏரியாக்காக 4x8 டைமென்ஷன்ஸ்லையும் துவைக்கிறக்கள் சிவில்லையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரில் கொடுக்கப்பட்ட ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி 4x7 டைமென்ஷன்ஸில் மெயின் டோர் டீ குட்டில் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் தாண்டி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் 16x17 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 4x2 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் WPC பேனலிங்கோட ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் சாண்ட்லியர் அண்ட் ஃபேன் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் சைடில் முழுக்க முழுக்க ப்ளைவுட்லேயான 5x10 சைஸ் டிவி யூனிட் பேஸ் கேபினட் அண்ட் ஷோகேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்டில் இந்த வீட்டோட கிச்சன் 10x11 சைஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் நீட்டான டிசைனில் லேயிங் பண்ணி டேபிள் டாப் குவாட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒயிட் கலர் மெட்டீரியலில் லேயிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்புக்கு கீழே பேஸ் கேபினெட் எல் டைப்பில் லாஃப்ட் கவரேஜ் வால் அண்ட் டால் கேபினெட் கொடுத்ததோட யூனிக்கான டிசைனில் இன்டகிரேட்டட் மல்டி ஃபங்க்ஷனல் சிங்க் மற்றும் சிம்னி ஃபிக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே டிவி யூனிட்டுக்கு பேக் சைடு இருக்கிற 8x8 சைஸில் டைனிங் ஏரியா ஹை சீலிங் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. இந்த ஹை சீலிங்கில் ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் பண்ணி பெரிய சாண்ட்லியர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்ட் வாலில் ப்ளூவர்ஸ் மற்றும் ப்ளைவுட் மூலிமா வால் பேனலிங் பண்ணி அதில் ஆர்டிஃபிஷியல் கிளாஸ் மற்றும் லைட்டிங்ஸோட ஷோகேஸ் ப்ரொவிஷன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட் கார்னரில் சரியான வாஸ்துல பூஜாரும் லேசர் கட் டோர் மற்றும் பேஸ் கேபினட் ப்ரொவிஷனோட வச்சு கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய குபேர மூலையில் கிரவுண்ட் ஃப்ளோர் கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 16x16.
பெட்ரூமோட சீலிங்கில் நீட்டான டிசைன் அண்ட் லைட்டிங்னால் ஃபால் சீலிங் செஞ்சு அது ட்ராப் ஆகிற இடமும் காட் போடுற இடமும் ஒன்றா வர்ற மாதிரி டிசைன் செஞ்சுருக்காங்க. ஃபால் சீலிங் தவிர லாஃப்ட் கவரேஜ், 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி யூனிட் மற்றும் ஸ்டடி யூனிட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். 6x8 சைஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டோட வால் டைல்ஸ் 4x2 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி சிவில் ப்ரொஜெக்ஷன்லேயே சோப் அண்ட் பேத் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் சைடில் டிவி யூனிட்டுக்கு பேக் சைடு மறைவாக இருக்கிற மாதிரி ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸோட த்ரெட் அண்ட் ரைசர் ரெண்டத்துலேயும் கிரானைட் லேயிங் பண்ணி ரெயிலிங்க்கு SS ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸுக்கு வெளிச்சம் வர்ற மாதிரி சவுத் சைடு வாலில் 2 பெர்மனண்ட் விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட இன்னர் ஸ்டேர் மூலயமா மேலே வந்ததும் 2 மாஸ்டர் பெட்ரூம் பால்கனி போகிறதுக்கான பேசேஜ் கொடுத்து அதில் ஸ்டடி ஏரியாக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் 16x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமில் கொடுக்கப்பட்டது போலவே ஃபால் சீலிங், லாஃப்ட் கவரேஜ், பெரிய சைஸ் வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங், டிவி யூனிட் அண்ட் ஸ்டடி யூனிட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். 6x8 சைஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்கிற 2 அட்டாச்சு டாய்லெட்லேயும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. அது என்னென்னா, பொதுவாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் பெட்ரூமில் இருந்து டாய்லெட்டுக்கு போகும்போது ஒரு படி மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். அது இந்த டாய்லெட்டில் இல்லாத காரணம் சங்கன் ஸ்லாப். இந்த சங்கன் ஸ்லாப் கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் கான்கிரீட் போடும்போதே முன்னேற்பாடாக பண்ணி வச்சிட்டோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு படி மேலே ஏறி போகிறதுக்கான சிரமங்கள் இருக்காது. லிவிங் ஹாலோட நார்த் வெஸ்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10x17 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் லாஃப்ட் கவரேஜ் அண்ட் வார்ட்ரோப் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். 6x7 சைஸில் கொடுத்துருக்காங்க. நான் முன்கூட்டியே சொன்ன அந்த சங்கன் ஸ்லாப் மெத்தட் இங்கே கிளியராக உங்களால் பார்க்க முடியும். இந்த பெட்ரூமோட வால் டைல்ஸ் 4x2 டைமென்ஷன்ஸில் கிளாஸியாக கொடுத்து சிவில் ப்ரொஜெக்ஷனில் சோப் ஸ்டாண்ட் மற்றும் அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்ட் டோர் வழியாக எக்ஸிட் ஆனதும் ஒரு பெரிய மேசிவ் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட ஒரு பக்க சீலிங்கில் பாலி கார்பனேட் ஷீட் போட்டு தேவையான இடங்களில் சிவில் ப்ரொஜெக்ஷன் மற்றும் கூலிங் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட பேக் சைட் வியூ ஹில் வியூவில் கொடுத்துருக்கிறது இந்த வீட்டை மேலும் அழகுபடுத்துது. இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூர் அடுத்த தொப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வீடுகள் மற்றும் இன்டீரியர் பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்தா அனைவருக்கும் நன்றி.